அல்ஹம்துலில்லா, மிகவும் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தாய் மஹ்மூத். இந்த புலியால் நான் சாக பார்த்தேன். மஹ்மூத், நான் பேசுவது உனக்கு விளங்குகிறதா? அங்கு யாரோ அழுவது போல் கேட்கிறதே. மஹ்மூத், வா போய் பார்ப்போம். சத்தம் இங்கிருந்து வருகிறது. யா அல்லாஹ், யார் நீங்கள்? ஹுத்ஹுத். மெதுவாக மெதுவாக நண்பரே. யா அல்லாஹ், ஹுத்ஹுத், உனக்கு இந்த வேலை செய்தது யார்? நான் உன்னை வீட்டுக்கு எடுத்து செல்ல போகிறேன். ரொம்ப நன்றி நண்பரே. நல்ல வேலை செய்துள்ளாய் சலாம். அல்லாஹ் உன்னுடைய செயலுக்கு அருள் பாலிக்கட்டும். சலாம், உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கின்றது. தாயே, தந்தையே, இதை நான் எப்படி வளர்ப்பது? நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். சலாம், அதனை நாம் ஹுதூதின் விருப்பத்துக்கே விட்டு விடுவோமே. அழகிய ஹுதூதே, உனது கருத்து என்ன? இந்த சூழல் ரொம்ப அழகானது. ஹுதூதே, நான், நீ, மஹ்மூத் அனைவரும் இனிமேல் நண்பராக வாழ்வோம். அவசரம் அவசரம், வாங்க பேத்து ஒழிவோம். நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் மஹ்மூத். அவசரம் 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 மஹ்மூத். எனக்கு சரியான களைப்பா இருக்கிறது. என்ன சொன்னாய்? சில வேலைகளை சொல்வது எனக்கு என்னென்ன விளங்குவதே இல்லை. இது ஒரு பலமான யானை, பயணம் செய்வதற்கு உகந்தது. நிச்சயமாக இந்த யானையை கண்டால் என் மரசர் மகிழ்ச்சி அடைவார். ஏய், அதனை பிடியுங்கள். இதன் கால்களை பிடித்து விட்டேன். இதோ பிடித்து விட்டேன், பிடித்து விட்டேன். இது ஒரு பலமான யானை. இவ்வளவு பலம் கொண்ட ஒரு யானையை நான் என் வாழ்நாளிலேயே கண்டதில்லை. அனைவரும் முன் செல்லுங்கள். அனைவரும் முன் செல்லுங்கள். இப்பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாகின்ற தெரியுமா? யானையாரே, உங்களை நாம் கொண்டு செல்ல போகின்றோம். கப்பலுக்கு விரையுங்கள். ஆஹா.
மஹமூத் எங்கேயோ தெரியாவே. மஹமூத் எங்க போய் நான் தேடுவேன்? மஹமூத், மஹமூத், நீ எங்க இருக்கிறாய்? மஹமூத், 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 நான் கூப்பிடுறத கேட்கவில்லையா? மஹமூத், மஹமூத், நான் வீட்டுக்கு போக வேண்டும். யா அல்லாஹ், இதோ என்னுடைய மஹமூத். ஹுதுஹுத், இங்கே நில். சலாம், கவனமாக போ. மஹமூதை விட்டு விடுங்கள், மஹமூதை விட்டு விடுங்கள். யார் அந்த பையன் ஓடி வருவது? மஹமூத், என்ன செய்ய போகிறீர்கள்? அதனை விட்டு விடுங்கள். யாரப்பா நீ? என்னிடம் என்ன நாடுகின்றாய்? நான் சலாம், மஹமூத் என்னுடைய யானை. அப்படியா? ஏன், உன் நண்பனின் பெயர் மஹமூதோ? ஆம், அதனுடைய பெயர் மஹமூத். நீ இங்கு வந்திருப்பது உன் தாய் தந்தைக்கு தெரியுமா? தெரியா. அப்படியென்றால் உன் நண்பன் மஹமூதை ஒருபோதும் நீ பிரிந்திருந்ததே இல்லை அல்லவா? அப்படிதானே? மஹமூத் என்னுடைய நண்பன், ஒருபோதும் நான் பிரிந்ததே இல்லை. இனிமேலும் இம்மை யாராலும் பிரிக்க முடியாது. நான் சொல்வதை கேள் சலாம், நான் ரொம்ப நல்லவன். ஒருபோதும் நண்பர்களை பிரித்து வைத்து எனக்கு பழக்கமே இல்லை. எனவே நீங்கள் இருவரும் எனது கைவசமாக போகிறீர்கள். என்னை விடு, என்னை விடு, என்னை விடு, என்னை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். சலாம், மஹமூத், அவர்களை விட்டு விடுங்கள். அவர்களின் பெற்றோருக்கு இதை அறிவிக்க வேண்டும். கலட்டி விட்டேன். மஹமூதே, அந்த திருடர்கள் என்ன செய்வார்களோ தெரியவில்லை. நான் விரைவாக அதை அறிவிக்க வேண்டும். சாப்பாடு நேரமாயிட்டதே. சலாம், இங்கே ஹுதுத். என்ன நடந்தது? சலாம் ஆபத்தில் மாட்டிக்கொண்டான். என் பின்னால் வாருங்கள், நாம் சலாமிற்கு உதவி செய்வோம். யா அல்லாஹ், எனது சலாமுக்கு என்ன ஆகிவிட்டதோ தெரியவில்லையே. அவசரமாக சொல்லு ஹுதுஹுத், சலாம் எங்கே? யா அல்லாஹ், சலாம் இந்த கப்பலில் செல்கின்றான். சலாம், மஹமூத், நாம் உம்மை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருக்கிறோம். சிறகே, விரைவாக. என் மகன், என் மகனுக்கு என்ன? பதட்டப்படாதே, அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். நாம் பொறுமையாக இருப்போம், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். ஹுதுஹுத், சலாமிடம் சொல்லு, பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நான் அப்படியே சொல்கிறேன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை கைவிட மாட்டான். யா அல்லாஹ், எனக்கு எனது தாய் தந்தையை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? சலாம், சலாம், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். சலாம், என்னுடைய தாய் தந்தை என்னை கொண்டு ஏதாவது சொன்னார்களா? அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். சலாம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னை என்னுடைய தாய் தந்தைகளுடன் சேர்த்து வைப்பாயாக. நீங்கள் உடனே மக்கமா நகருக்கு செல்லுங்கள். அங்கு கிழக்கு மேற்கில் இருந்தெல்லாம் பெரும் வியாபாரிகள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அங்கு இருக்கின்ற அப்துல் முத்தலிப் என்னும் பெரியாரிடம் உதவி கூறுங்கள். அவர் வியாபாரிகள் மூலமாக சலாம் பற்றிய செய்தியை அறிய உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அல்லாஹ்வின் உதவியுடன் நீங்கள் பத்திரமாக சென்று வாருங்கள்.
இன்னும் தூங்குறான். பையனே அவசரமா வா. விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். முடிந்து விட்டது, உனக்கு நல்ல பாடம் படிப்பிக்க போகின்றேன். இதற்கு கதையால் அடிங்கள். வேண்டாம், அதனை அடிக்க வேண்டாம். பையனே அடம் பிடிக்காதே, நான் உன்னை சந்தையில் உடனடியாக விற்கப் போகிறேன். விற்பதற்கும் வாங்குவதற்கும் நான் ஒன்றும் பண்டமில்லை. அவன் ஓடுறான், அவனை பிடிங்கள். இனிமேலும் அவனை பிடிப்பது சுலபமான காரியம் அல்ல. ஹுத் ஹுத், எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது தெரியுமா? நாம் தப்பித்து விட்டோம், அல்ஹம்துலில்லா. அந்த திருடர்களுக்கு நாம் நல்லதொரு பாடத்தை படிப்பித்தோம். வா ஹுத் ஹுத், இப்போது நாம் உன்னை பின்தொடர வேண்டும். அல்லா, இப்போது என்ன செய்வது? எனது தாய் தந்தை எப்படி இருக்கிறார்களோ, அவர்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறதே. எப்படி போவது? அல்லா என்னை பாதுகாப்பான் என்று அவர்கள் தான் எனக்கு உறுதி தந்தார்கள். இருந்தும் நான் இன்னும் அவர்களை பார்க்கவில்லை. நாம் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்து விட்டோம், சலாம் எங்கிருக்கின்றா என்ற செய்தி இதுவரை கிடைக்கவில்லை. எப்பொழுது அவனை நாம் காணுவோமோ தெரியவில்லையே. உம்மு சலாம், அல்லாஹுடைய ரஹமத்தால் எங்கள் பிள்ளை வருவான். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்திருப்போம். யாரது? சலாம், யாரோ வருகிறார்கள். நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? மகனே பயப்படாதே, உனக்கு ஆறுதல் தருவதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். இது உறங்குவதற்கு நல்ல இடம். பெரியவரே, உங்கள் பேச்சு சரியென நான் எப்படி நம்புவது? இல்லை மகனே, நான் எல்லாம் வல்ல அல்லாவுக்கு பயந்தவன். உனக்கு உதவி செய்யவே வந்துள்ளேன். அவர் இறை விசுவாசி. நிச்சயமாக இறை விசுவாசியே. மஹமூதினுடைய யானை அது இந்த மாளிகையில் அகப்பட்டு கொண்டது. அது இங்கிருந்து எப்படி வெளியேற்றுவது? உன்னுடைய யானையை அநியாயக்கார அப்ரஹா எடுத்து விட்டான். அதை அவனது யானைப்படையுடன் சேர்த்து விட்டான். நாங்கள் எங்கள் பிரயாணத்தில் கூட அப்ரஹாவின் பெயரை கேள்விப்பட்டோம். யார் இந்த அப்ரஹா? அப்ரஹா மனிதர்களை துன்புறுத்துபவன். அவன் அல்லாவுக்கு பயப்படுவதில்லை. அப்ரஹா அநியாயக்கார அரசன். நான் அப்ரஹா, அரசனுக்கெல்லாம் அரசன். மக்கள் கௌபாவை தரிசிப்பது எனக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் இங்கே தரிசிக்க வர வேண்டும். பெருமதிப்பிற்குரிய மன்னரே, கௌபாவோ மனித உள்ளங்களில் மிகவும் மிகவும்
மதிப்புள்ள இடமாக இருக்கின்றது. நான் என்ன செய்வேன்? கௌபத்துல்லா எனக்கு முக்கியமல்ல. மக்கள் அங்கு செல்லக்கூடாது. அங்கு செல்லாமல் இங்கு வரவழைக்க வழி செய்ய வேண்டும். அதுக்கு என்ன வழி செய்ய வேண்டும்? என்ன வழி? எப்படி? எப்படி? அமைச்சரே, மேசன்மார்களை ஒன்று சேர்க்க வேண்டும். கண்ணை கவரும் அழகிய ஆலயம் ஒன்றை அவர்கள் கட்ட வேண்டும். பொன்னாலும் வெள்ளியாலும் அதை அலங்கரிக்க வேண்டும். இன்று கௌபாவை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் அதை தரிசிக்க ஆஜிகள் வருவார்கள். கௌபாவை விட்டுவிட்டு அந்த ஆலயத்தில் ஆட்சி செய்வார்கள். இது பற்றி உனது கருத்து என்ன? நிச்சயமாக, நிச்சயமாக அரசர் அவர்களே. சபாஷ், அதை உடனடியாக நிறைவேற்று. தங்கள் சித்தப்படியே அகற்றும் மன்னர் அவர்களே. بيت الله حماها ربنا بيت الله حماها ربنا هذه الكعبة قبلة நீங்கள் இருவரும் மனதை தேற்றிக் கொள்ள வேண்டும். கட்டாயம் உங்களுக்கு நான் சலாமை பற்றிய செய்தி அறிவிப்பேன். கவலைப்படாதீர்கள். குறைசியிலிருந்து வருகின்ற எல்லா வியாபாரிகளிடம் சொல்லி வைத்துள்ளேன். அவர்கள் நிச்சயமாக சலாமை பற்றிய செய்தியை எமக்கு அறிவிப்பார்கள். நீங்கள் இருவர் எங்கள் விருந்தினால் எவ்வளவு காலம் நாம் தங்கியிருக்கலாம்? பெரியவரே, அல்லாஹ் உங்களுக்கு நட்கூலி தர வேண்டும். உங்கள் பேச்சு எமது உள்ளங்களுக்கு பெரும் ஆறுதலை தருகின்றது. பெரியவரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஆபிரகா அல்லாஹ்வுக்கு விரோதமாக அல்லவா இந்த ஆலயத்தை கட்டுகிறான்? ஆபிரகாவுக்கு அது ஒன்றும் விளங்காது. கௌஃபா அல்லாஹ்வின் ஆலயம். நபிமார்களில் ஒருவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதனை கட்டினார். ஆபிரகா தனது செயலுக்காக நிச்சயம் வருந்துவார். நிச்சயமாக ஆபிரகா அழிய போகிறான். அல்லாஹ் அவனை தண்டிப்பான். ஹுதுஹுத், எங்கிருந்து வருகிறாய்? மஹ்மூதை ஆறுதல் படுத்த போயிருந்தேன். இறைவா, 2 வருடங்கள் எவ்வளவு வேகமாக கடிந்து விட்டன. நான் மஹ்மூதை இன்னும் காணவில்லையே. என் நினைவுகள் அவனை விட்டும் மறந்துவிட்டதோ? பொன்னும் வெள்ளியும் சேர்த்து நான் கட்டி இந்த ஆலயம் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கும். நானே கடவுள். எல்லோரும் இங்கே தரிசிக்க வருவார்கள். கௌபாவுக்கு மாட்டார்கள். இந்த யானை இதுதான் மஹ்மூத் யானை. அரசர் அவர்களே, எல்லா யானைகளை விடவும் பலமானது. 3 யானைகள் தூக்கக்கூடிய பாரத்தை அது மட்டும் தனியே தூக்கும். ஆனால் எல்லா யானைகளை விடவும் இது வயதிலும் மிகவும் குறைந்தது. மன்னர் அவர்களே, அப்படியா? அந்த யானையை நன்றாக அலங்கரியுங்கள். அதனை யானைகளின் தலைவனாக்குவேன். அமைச்சரே, எல்லா மக்களும் என் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்றும் மக்காவுக்கு செல்லக்கூடாது என்றும் அறிவியும். யார் எனக்கு கட்டுப்படவில்லையோ அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று நாட்டிலே அறிவி. புரிந்ததா? தங்கள் சித்தப்படியே. இதோ சந்தையில் இருந்து நீங்கள் விரும்பிய குதிரை. உனக்கு நன்றி சலாம். மாமா, ஹுதுதை கண்டீர்களா? ஒரு கிழமையாக நான் காணவில்லையே. இல்லை மகனே சலாம், காணவில்லை. நானும் ஹுதுதை காணவில்லை. சலாம், சலாம். ஹா, ஹுதுத், இப்போதான் உன்னை பற்றி விசாரித்தேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன். அப்ப
அப்படியா? அவசரமாக சொல்வது உனது தாய் தந்தையை பற்றி தான். ஹா, என்னுடைய தாய் தந்தை பற்றி செய்தியா? ஆமாம் சலாம், ஒரு வியாபார கோஷ்டியிடம் உன்னை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். மக்காவில் உன் தாயும் தந்தையும் உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். யஹூ, நான் என் பெற்றோர் சந்திக்க போகிறேன், விரைவில் சந்திக்க போகிறேன். ஆஹா, எவ்வளவு நல்ல செய்தி! நாமும் சந்தைக்கு போய் வியாபாரிகளை தேடுவோம். மாமா, விரைவாக சென்று என் தாய் தந்தைக்கு சந்திப்போம். ஆனால் மஹமூதை விட்டுவிட்டா போவது? அவன் அந்த ஆபிராமிடம் மாட்டிக்கொண்டானே. யானையை இதுவரை காலமும் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தானோ அதை போலவே இனிமேலும் பாதுகாப்பான். நீ அவசரமாக உம்மா வாப்பாவை பார்க்க வேண்டும். இரண்டு வருடங்களாக அவரை பார்க்கவில்லை அல்லவா? வா, சீக்கிரம் போய் வியாபார கோஷ்டியை தேடி கண்டுபிடித்து உன் உம்மா வாப்பாவை பார்க்கலாம். மாமா, மிக்க நன்றி. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நற்கூலி தர வேண்டும். அது நான் செய்ய வேண்டிய கடமை மகனே. மாமா, நான் போய் வருகிறேன். அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான், போய் வா மகனே. பெருமதிப்புக்குரிய மன்னர் அவர்களே, நாம் கட்டியுள்ள இந்த மாபெரும் ஆலயத்திற்கு வருவதற்கு இந்த மூடர்கள் மறுக்கின்றார்கள். ஏன் அவர்கள் வர மறுக்கிறார்கள்? அரசே, அவர்கள் சொல்லுகிறார்கள் கஹபாதான் அல்லாஹ்வின் இல்லமாம், அதனால் இங்கு வர அவர்கள் மறுக்கின்றார்கள். கௌபா? என்ன கௌபா? கௌபாவை உணர்த்து நொறுக்கப் போகிறேன். நமது படையை தயார் பண்ண சொல்லு. மஹ்மூத் யானையை யானைப்படைக்கு தலைவனாக்கு. குறைசிகளின் கௌபாவை அதிகாலையிலேயே உடைப்போம். உத்தரவு மன்னா, படையை இப்பொழுதே தயார் செய்து விடுகிறேன். கௌபா உடைந்தபின் மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ இங்குதான் அச்சி அவர்கள் வர வேண்டும். நம் மகன் பற்றிய தகவல் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லையே. யா அல்லாஹ், நமக்கு மட்டுமே இந்த சோதனை. உம்மு ஸலாம், ஸலாமை பற்றி செய்தி வரும் வரைக்கும் நாம் மக்காவிலே தங்கி இருப்போம். வியாபாரிகளே, நம்மிலிருந்து ஒரு வியாபார கோஷ்டி வருகிறது. அவர்கள் விலை மதிக்கத்தக்க பொருட்களையும் தங்களுடன் கொண்டு வருகிறார்கள். உம்மு ஸலாம், வாங்க போய் வியாபார கோஷ்டியை விசாரிப்போம். நண்பரே, அப்துல் முத்தலிப் சொன்னபடி எங்கள் மகன் சலாமை பற்றி விசாரித்தீர்களா? ஆம், இதோ என்னை கண்டுவிட்டீர்களா? சலாம். தாயே, தந்தையே, என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. அல்ஹம்துலில்லா. பெற்றோரே, உங்களுக்கு எவ்வளவு கவலையாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி ஹுதுத். நீங்கள் சொன்னது போல அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். அல்ஹம்துலில்லா. இதுதான் கௌபாவா? ஆம், இதுதான் அல்லாஹ்வின் ஆலயம். யா அப்துல் முத்தலீப், யா அப்துல் முத்தலீப், யா அப்துல் முத்தலீப், யா அப்துல் முத்தலீப், யா அப்துல் முத்தலீப். என்ன அவசரம் அரபியே? அப்ரஹாவின் படை வந்துவிட்டது. அவன் காபத்துல்லாவை உடைக்கப் போகின்றானாம். மிகப்பெரிய யானை படையே வந்திருக்கின்றது. அப்படியா? அப்படி என்றால் அதை குறைசிகளுக்கு அறிவித்து அவர்களை மலைக்கு ஏற்றுச் சொல்லுமாறு கூற வேண்டுமே. வா. குறைசி வம்சத்தர்களே, ஹாஷிம்களே,
அப்துல் சம்சின் பிள்ளைகளே. ஆப்ரஹா அவனது படையுடன் வந்துவிட்டான். மலைக்கு ஏறி சென்று ஒதுங்குவோம், வாருங்கள். ஆப்ராவை அல்லாஹ் கவனித்துக் கொள்வான், அவனது ஆலயத்தை பாதுகாப்பான். மக்களே, மலைக்கு செல்வோம், வாருங்கள். மறக்காத பாடத்தை படிப்பிக்க போகிறேன். அவர்கள் என்னுடைய காரணிக்கு மறத்தால் போகிறார்கள். படையினரை முன்னேறுங்கள். இப்ராஹிம் நபியின் இறைவனே, இஸ்மாயில் நபியின் இறைவனே, உனது ஆலயத்தை காப்பாற்று, உனது ஆலயத்தை காப்பாற்று. நாங்களும் இயலாதவர்களாக இருக்கின்றோம். இறைவா, இதோ என்னுடைய மஹ்மூத். கோபாய் உடைக்க போறீங்களா என்ன? உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். فجعلهم كعصف مأكول.
மஹ்மூத், மஹ்மூத், நெல் மஹ்மூத், 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 நெல் மஹ்மூத், பயப்படாதே, அதோ உன்னுடைய சலாம் தான் வருகிறான். நீங்களும் மக்காவிலே தொடர்ந்து தங்கலாமே, அது எங்களுக்கும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்குமே. இல்லை பெரியவரே, நாங்கள் ஊருக்கே செல்கின்றோம். உங்கள் உபசரிப்புக்கு ரொம்ப நன்றி. உங்கள் உபகாரத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் உதவாவிட்டால் சலாமை நாங்கள் பெற்றிருக்க மாட்டோம். என் இனிய மஹ்மூதுக்கு இலை குடைகள் அதிகம் வேண்டும். அது இன்னும் வளர வேண்டாமா? சென்று வருகிறேன். இங்கு எனக்கு கிடைத்த அனுபவத்தை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். ஹவாபில் பறவை மூலம் அல்லாஹு தாலா ஆப்ராஹாவின் கூட்டத்தை அளித்த கண்கொள்ளா காட்சி இன்னும் என் கண்ணுக்குள் இருக்கிறது. மஹ்மூதுக்கும் கூடத்தான். இக்கார்ட்டூனில் பெரும்பாலான பகுதிகள் உண்மையில் அன்று நடந்தவையே. ஆப்ரஹாவின் படை காபாவை தகர்த்தெறிய முற்பட்டது. அபாபில் பறவைகள் கூட்டம் வந்தது. அவற்றின் சொண்டிலும் இரு கால்களிலுமாக மூன்று கூழாங்கற்களை கொண்டு வந்தது. அதே போல் சுமந்து வந்த அக்கற்களை ஆப்ரஹாவின் படையினர் மீது விழச் செய்தது. அக்கற்கள் படையினர் மீது விழுந்ததும் உடம்புகள் அழுகி அழிந்தது. பின் ஆப்ரஹாவின் படை அழிந்தது போன்ற சம்பவங்களை பொதுவாக நாம் அறிவோம். இருந்தாலும் இக்கார்ட்டூனில் காட்டப்பட்ட யானையை பற்றி சில தகவல்களை உங்கள் முன்வைக்க ஆசைப்படுகின்றோம். ஆப்ரஹாவின் படையை எதிர்த்த ஒரு கூட்டம் சிறை கைதிகள் ஆக்கப்பட்டனர். இந்த வகையில் கத்அம் கோத்திரத்தைச் சேர்ந்த நுஃபைல் தனது உயிருக்கு பகரமாக ஆப்ரஹாவின் படைக்கு வழிகாட்டியாக இருந்தார். இந்த வகையில் கௌபாவை உடைத்து நொறுக்க ஆப்ரஹாவின் படை முற்பட்ட பொழுது அவ்விடத்தில் யானையை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த உனைஸ் என்பவனின் கவனம் படையினர் பக்கம் திரும்பியதும் நுஃபைல் அந்த யானையின் காதில் கௌபாவை நோக்கி செல்ல வேண்டாம் என்ற ஆணித்தரமான கட்டளையை தெளிவாக மெல்ல கூறினார். சற்று நேரத்தில் யானை கௌபாவை நோக்கி நகர மறுத்தது. உனைஸ் ஆச்சரியமடைந்தான். எவ்வளவு முயன்றும் பலனில்லை. அதன் பின்னரே அபாபில் பறவை கூட்டம் வந்து ஆப்ரஹாவின் படையை அழித்தது. அழிந்த படையில் உனைசையும் யானையும் தவிர யாரும் மீதம் இருக்கவில்லை. நுஃபைல் யானை கௌபாவை நோக்கி நகராமல் இருந்தபோது ஏற்பட்ட குழப்பமான நேரத்திலே மெல்ல மலையை நோக்கிச் சென்று மக்காவாசிகளுடன் சேர்ந்து விட்டான்.